சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி நடக்கவுள்ளது கூட்டணிகள் தொகுதி ஒதுக்கீடுகள் என்று தமிழக தேர்தல் கலை உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பங்கு கொள்ளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூணு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன அது இல்லாமல் அதிமுக பிஜேபி கூட்டணி கொடுத்து அமித்ஷாவிடம் எடப்பாடி ஓபிஎஸ் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாம் திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள இடங்களிலும் அமித்ஷாவின் கவனம் குவிந்துள்ளதாம் அந்த தொகுதியின் தற்போதைய கள நிலவரத்தையும் மாற்றியமைக்கவும் அமித்ஷாவே திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது பிஜேபிக்கு செல்வாக்கான இடங்கள் ஓரளவு இருக்கின்றன ஆனால் இந்த பகுதியில் அதிமுகவுக்கும் சாதகமான களம் இருக்கிறது அதனால் சீட் ஓரளவு ஒதுக்கினால் கூட தொகுதிகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அமித்ஷாவின் ஸ்கேச் தேமுதிகவுக்கு பத்து தொகுதியும் மட்டுமே ஒதுக்கியுள்ளார்கள் ஆனால் தேமுதிக இதற்கு ஒத்து வரவில்லை ஆனால் இதுவும் பிஜேபியின் பிளான் தான் என்று பேசிவிடுகிறார்கள் அமித்ஷாவின் உள்நோக்கம்தான் அதிமுகவுடன் தேமுதிக இணைய வாய்ப்பில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் தற்போது எழுந்து வருகிறது அதிமுகவுடன் பாமக பிஜேபி மட்டுமே கூட்டணி தற்போது உறுதியாகி உள்ளது திமுகவுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி மூன்று தொகுதிகளுடனும் மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டு தொகுதிகளுடனும் கூட்டணியுடன் இணைந்துள்ளது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் இதை தடுப்பதற்காக சில சதிகள் நடப்பதாகவும் பிஜேபியின் பிடியில் அதிமுக மாட்டிக்கொண்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இதனால் தொகுதிகளில் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது சரி அடுத்தடுத்த நாட்களில் வெற்றி யாருக்கு சாதகமாகும் என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் போன்ற அரசியல் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்